ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹுதி யத்யவாக்குருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே ஸ்ரீவத்ஸசின்ஹமிஸ்ரேப்யஃ நமோ விமதீமஹே யதுக்தயஃ த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். ஜயத்யாஸ்ரிதசந்த்ராஸத்வாந்தவித்வம்சனோதயஃ பிரபாவான் சீதையா தேவ்யா பரமோ வ்யோமபாஸ்கரஃ. இன்றைய தினம் ஸ்ரீராமநவமி. இந்த நன்னாளில் எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆரம்பமே அந்த சங்கேப ராமாயணத்திலேயே அதுவே பகவத் குணானுபவத்தில் தான் ஆரம்பிக்கிறது. கோன்முஸ்மை சாம்பிரதம் லோகே குணவம் கஷ்ட வீரியவான் அப்படின்னு எல்லாம் அந்த சங்கேப ராமாயணத்துல குணவான் அப்படின்னு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் கௌசல்யத்தெல்லாம் சொல்லி சொல்ற. கோன்முஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்திரேண கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கஷ்கா சமர்த்த கஷ்டைக பிரியதர்சனா ஆத்மவான் சிதக்ரோதா ஜிஜுமான் கோனசூயகா கச்சி விபதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சன்யுகா ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் சிமே. இது கேட்கிறது. இப்படி கேட்கறது இதில் குணங்கள் தான் முக்கியமாக இருந்தன. தர்மஜன் கிருதஜன் சத்திய வாக்கியனாக இருக்க திருடவர்த்தர் இப்படி எல்லாம் எம்பெருமானுக்கு உண்டான குணங்களை சிலிந்து வர இதனுடைய விவரண ரூபமாக தான் மீதி எல்லாம் வந்திருக்கு. கேட்கறத கேட்டு போறோம், அதுக்கு பதில் சொல்றதுன்றது தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்லி சொல்ற மகர்ஷேத்துவம் சமர்த்தோதி ஜாந்தம் ஏவம் விதம் நரம் ஸ்ருத்வா தேத திரிலோகஜோ வால்மீகேர் நாரதோ வசகா ஸ்ரூயதாம் விதிதா மந்திர பிரகட்டோ வாக்கியம் பிரவீத்னு சொல்லி பகவோ துர்லபாச்சைவையே துவயா கீர்த்திதா குணாகா அப்படின்னு சொல்லி நீ சொன்ன குணங்கள்லாம் சாதாரணமா எல்லாரிடத்துலையும் இருக்காது, ரொம்ப ரொம்ப துர்லபமானது, இருந்தாலும் நான் சொல்றேன்னு சொல்லி அவர் மகர்ஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். மாதிரி இந்த இடத்துலையும் அழுவான் இந்த பகவத் சப்தத்துக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு குணங்களை இதுவரைக்கும் அனுபவிச்சார். இனிமேல் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஔதாரியம் காருண்யம் இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் அனுபவிக்க இருக்கின்றார். நைவம் ஹ்யவாப்ய மனவாப்தமிஹாஸ்தியஸ்ய சத்தாஹ பீதஸ்ய தவ வீக்ஷணத ப்ரஜானாம் சம்பத்து கிம் புனரிதோ நவதன்யமன்யம் மன்யே த்வமேவ கலு மந்திரமிந்திராயாஹ மந்திரமிந்திராயாஹ. இதெல்லாம் தான் பார்த்தோம். மந்திரம்னாக்கா ஆலயம் நுட்பம் வீடு நுட்பம் இந்திரா மந்திரம் இந்திரம் அந்த ஒரு எதுகை போனையோட இது சொல்ற இந்த பிராசத்தோட பிரயோகம் பத பிரயோகங்களுக்கு அற்புதமானது ஆழ்வானுக்கே ஏற்பட்டது. இவையெல்லாம் இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய ஔதாரியத்தை பத்தி சொல்லி சொல்ற. ஒரு வள்ளல் தன்மை அதைதான் கொண்டாடுற.
நைவகி அவாப்பியம் அனவாப்தம் இஹாஸ்தி யஸ்ய சத்தாபி தஸ்ய தவ வீக்ஷணதா பிரஜானாம். யஸ்ய தவ, எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற உனக்குன்னு அர்த்தம், உமக்குன்னு அர்த்தம். ஞானபலீஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷாட்குண்யம், ஆறு குணங்களுடைய பரிபூர்த்தின்றது உம்மிடத்துல மாத்திரமே இருந்துருக்கு, எம்பிரமானிடத்துலயே மாத்திரம்தான் இருந்துருக்கு. அதை அனுபவிச்சு இப்ப சொல்லி சொல்லச்சு, இப்படி தேவ பெருமாளாக திருமாலிருஞ்சோலையில அழகராக, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனாக, திருவேங்கட முடியானாக, அர்ச்சன ரூபமாக பெருமாள் சேவை சாய்க்கிறது. அவதார ரகசியத்துல கீதாச்சாரியன் அறுதியிட்டு சொல்லிட்ட இந்த அவதார தசையில இருக்கிற எம்பெருமான், இந்த அவதார திசைன்றது அர்ச்சாவதாரம் உள்பட, இது சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில விஸ்தாரமா சொல்லியிருக்க. இப்படி எழுந்துட்டு இருக்கிற எம்பெருமான் அவதார திசையில அப்பவும் அவருக்கே இருக்கக்கூடிய சர்வசக்தி சர்வஜத்துவ சர்வசக்தித்வம், இப்படி எல்லா குணங்களோடையும் சுத்தசத்துவமயமான திவ்யமங்கல விக்கிரகத்தோடையும் தான் எம்பெருமான் அவதாரம் பண்ணிருக்க என்று சொல்ற. இப்படி ஒரு பிரகிருதி மண்டலத்துல கர்மா பண்ணவா, புண்ணிய பாபரூபமான கர்மா பண்ணவா அனுபவிக்கிறதுக்கே ஏற்பட்ட ஒரு பிரகிருதி மண்டலத்துல போய் நித்ய விபூதியில நித்திய சூரிகளாலேயும் முக்தர்களாலேயும் ஹாவுஹான்னு சாமகானம் பண்ணிட்டு தொழப்படுபவராக இருந்திருக்கிற எம்பெருமான் போய் இந்த பிரகிருதி மண்டலத்துல மீனாக, ஆமையாக, ஒரு மனுஷனாக இப்படி எல்லாம் அவதாரம் பட்டு அவதாரம் பண்ணி இதுல இருக்கிற சிரமத்தெல்லாம் அவர் படணுமா? பெருமாளுக்கு இதனால இதெல்லாம் ஒரு பலன் உண்டா? என்னத்துக்காக அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவரே தான் பதில் சொல்லிட்டாரு, பரித்ரானாய் சாதுனாம் விநாசாய இங்க ராமனாகவும் மீனாவும் ஆமையாகவும் கண்ணனாகவும் அவதாரம் பண்ணிதான் இந்த சாது பரித்ராணம் பண்ணுமா? பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாம் மாற்றக்கூடாதுன்னு அதிமானத்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிற இதை நாம பார்த்த விஷயம்தான். சமுத்திரத்துக்கு தெற்கு கரையில இருக்க, தெற்கு கரையில இருந்துட்டு சமுத்திரராஜன் போய் சரணாகதி பண்றேன், அப்ப நீதான் வழி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் ஆச்சு, நிராகாரமா உபவாசம் பழத்தோட இருந்துருக்கேன், தலைமாட்டில் கையை வச்சுட்டு கர்ப்பசை நிர்மாக ராமராக பட்டுருக்கேன், வரல சமுத்திரராஜன் வரல, கோபம் வந்துடுத்து, அப்பாத்திரத்துல போய் சரணாகதி பண்ணமானாக்கா இது இப்படிதான் ஆகும். ஆகையால சாப்பமானே சௌமித்திரேன்னு பக்கத்துலயே ஹனுமார் லக்ஷ்மணர் இருக்கே, லக்ஷ்மணர் பார்த்து சொன்னேன், ஏதோ விபீஷணன் சொன்னாரே போனா போயிட்டு போறது, சமுத்திரராஜாவை பிரார்த்தனை பண்ணுவோம், அவருக்கு ஒரு மரியாதையை கொடுத்து நம்ம பண்ணுவோம்னு பண்ணாக்க அந்த மரியாதையை காப்பாத்திக்க தெரியல. சோஷயிஷ்யாமின்னு நான் சமுத்திரம் சாகரம் சோஷயிஷ்யாமின்னு நான் ஒரு அம்பு போட்டேன்னாக்கா சாகரம் மொத்தம் அப்படியே தண்ணி மொத்தம் அப்படியே வத்தி போயிடும், பத்யாமியான் பிளவங்கமாக எல்லாம் இந்த குரங்கு மட்டும் நடந்தே போயிடுறோம், நீ என்ன அணை கட்டுறதுக்கு வழி விடணுமா உன்னை என்ன நான் கேட்கறது, நான் பாட்டுக்கு நாங்க போயிடுறோம் எப்படி பெருமாள் சொல்லு. அந்த பெருமாளுடைய கோபத்தை பார்த்த உடனே பயந்துட்டு ஓடி வர, ஓடி வந்த உடனே உமக்கு நான் வழி விட்டுட்டேன், நீர் போலாம் எல்லாம் பண்ணலாம். இது காக்காசுரம் விரத்தாந்தம் மாதிரி இந்த தனுசை நான் இந்த தனுசுல பானத்தை நான் போட்டாச்சு, இது எங்கேனா ஏற்றியாச்சு, இது எங்கேனா விட்டுதான் ஆகணும், எங்க போடுது எங்கேயோ சமுதிரத்துல எங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துல தூரத்துல
எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்துல இந்த சவுந்தரராஜனுக்கு விரோதியாக சில அசுரர்கள்லாம் இருந்திருக்க, அவன் விஷயத்துல இந்த பானத்தை பிரயோகம் பண்ணுவோம் அப்படின்னு சவுந்தரராஜனே சொல்றான். அப்ப எங்கேயோ எங்கேயோ இருக்கிறதுக்கெல்லாம் இவர் பானத்தால் பிரயோகம் பண்ணி அந்த அசுரர்கள்லாம் விழுத்தச்சு, எதிரியே இருக்கிற இந்த லங்கை இங்க தான் இருக்கு, எதிரதான் இருக்குன்றது தெரியும், 100 யோஜன தூரத்துல இருக்குன்றது நல்லா தெரியும், லங்கை இருக்குன்றது தெரியும். இங்கேருந்தே ராவணனுக்கு ஒரு பானம் போட்டு லங்கையே அழிச்சு ராவணன் வதம் பண்ணக்கூடாதுன்னா இவரால முடியாது தானா, என்னத்துக்காக சவுந்தரராஜன் போய் கெஞ்சில உட்காந்துருக்கே, இதெல்லாம் கேள்வி கேட்கிறேன். இப்படி பெருமாள் அவதாரம் பண்ணி தன்னை ஒரு மனுஷனாக ஆக்கிண்டு இதுக்காக அழுதுண்டு அபிநயம் பண்ணிண்டு இப்படி எல்லாம் பண்ணமன்னா பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்தே சங்கல்பத்மாலேயே எல்லாம் பண்ணிவிடலாமே. இதுக்கு மேல ஒரு விஷயமும் பார்க்கணும் நம்ம. இப்ப எம்பெருமான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தமாக தானே, சாது பரித்ராணார்த்தம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் தான் பெருமாள் அவதாரம் பண்றேன். இந்த தர்ம சம்ஸ்தாபனம்ன்றது எப்படி நடக்கும்ன்றத பார்க்கணும். வெறும உபதேசம் பண்ணிட்டாக்க எல்லாரும் தர்மத்தை அனுஷ்டிச்சிட மாட்டாங்க, தான் அனுஷ்டிச்சு காமிக்கணும், அப்பதான் தர்மத்தை அனுஷ்டிப்பா. இன்னைக்கு ஸ்ரீராமநவமி விரதம், இதுக்கு உண்டான உபவாசாதிகள் பாரண முதலைகள்லாம் இருந்துருக்கு, இது பகவத் ஆராதனம் இருக்கு, ராவணக்கோசலம் தனியா அர்ச்சம் சமர்ப்பிக்கிறது, இதெல்லாம் விசேட ஆராதனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த ஆராதனங்கள்லாம் அனுஷ்டிக்கிறோம் நாம். இது ஆன்மீக புஸ்தகத்துல ஸ்ரீராமனு விசேட ஆராதன கிரமம் போட்டு போட்டு புஸ்தகத்துல இருந்துட்டா போயிடுமா? போருமா? நாம சொல்லி சொல்லணும், ஸ்ரீராமநவமி ஆராதனத்துக்கு ரொம்ப இதுக்கு தனியா அர்த்தம் உண்டு, ஸ்ரீ ஜெயந்திக்கு எப்படி கிருஷ்ணார்த்தம் சந்திரார்த்தம் ரெண்டு அர்த்தம் இருந்துருக்கோ அந்த மாதிரி இங்க ராமனுக்கு ஒரு அர்த்தம் இருந்துருக்கு, அங்க பிராதபதி சீதையா சகன்னு பிராதாக்களோடையும் சீதையோடையும் சேர்ந்து வந்து அந்த ராம இந்த அர்த்தத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு பிரார்த்தனை பண்ணி தனியா அர்த்தம் சமர்ப்பிக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இது இந்த எப்படி அந்த ஸ்ரீராமநவமி ஆராதனை எப்படி பண்ணணும்ன்ற இடத்துல சொல்லிருக்கு. இப்ப இதை வந்து நான் அனுஷ்டிக்காத வெறும் உலகத்தாருக்கு மாத்திரம் நான் சொல்லியிருந்தேன்னாக்க யாருமே அனுஷ்டிக்க மாட்டேன். யார் உபதேசம் பண்றாளோ அவளே அனுஷ்டிக்கலன்னாக்க நமக்கு என்னடா வந்தது இது அப்படின்னு தான் நினைப்பார். ஆச்சினோதி சாஸ்திராஸ்தானு ஆச்சாரிய ஸ்தாபயஸ்திதி ஸ்வயம் ஆச்சரதே எஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதை ஸ்வயம் ஆச்சரதே எஸ்மாத் தானும் அதை அனுஷ்டிக்கும். அப்படி அவன் அனுஷ்டிச்சாதான் எல்லாரும் பின்பற்றுவார்கள். அதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இது ஒரு பிரகரணத்துல நான் சொல்லி சொல்றேன். நான் இந்த நிருசிம்ம ஜெயந்தி பாரணை பண்றதுக்கு முன்ன அதுக்கு ஒரு தனி மந்திரம் இருந்திருக்கு. மீதிக்கெல்லாம் அவ்வளவு மந்திரம் இல்லை, மீதி எல்லாம் சாதாரணமா துவாதசி பாரணை பண்ணச்சே எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி சொல்லி பாரணை பண்ணிடலாம். நிருசிம்ம ஜெயந்திக்கு மாத்திரம் அதுக்கு ஒரு தனி மந்திரம் இருந்திருக்கு, அதை சொல்லி பண்ணணும். இப்படி எல்லாம் சில சில வழிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த வழிமுறைகளை பின்பற்றுவது அப்படின்னு சொல்லச்சே தான் அனுஷ்டி காமிச்சு காமிச்சாதான் பிறர் பின்பற்றுவார்கள். அதை அனுஷ்டிச்சு காமிக்கிறதுக்காக தான் ரமோ விக்கிரகவான் அப்படின்னு சொல்லி தர்மத்துக்கு ஒரு விக்கிரகம் கொடுத்தோம்னாக்க அது ராமனா தான் இருக்கும். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்லி இந்த தர்மத்தெல்லாம் அனுஷ்டிக்கிற அந்த தர்மானுஷ்டானத்துக்காகவே பிறரும் பின்பற்றணுன்றதுக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்றே. அது சத்தியமான ஒரு விஷயம். அவருக்கு ஏதான இந்த லோகத்துல ஆக வேண்டியது இருந்திருக்கா? இந்த லோகம் ஆனா எந்த லோகத்துல ஏன்னா ஆக வேண்டியது இருந்திருக்கா அப்படின்னு கேட்ட மாட்டேன். எந்த லோகத்திலையும் அவருக்கு ஆக வேண்டியது எதுவுமே இல்லை. அவர் அவாப்த சமஸ்த காமம் என்று சொல்லப்படுகிறார். நைவக்யவாப்யம் அனவாப்தம் இஹாஸ்தேயஸ்ய
இக இந்த லோகத்துல எத்திய யார் ஒருவருக்கு இதுவரைக்கும் கிட்டாதது அனவாப்தம், கிட்டாதது இப்ப அடைய வேண்டியதாக இப்ப கிட்டுவதாக எதனா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாக்க ஒண்ணுமில்லை. பெருமாள் அனுபவிக்காதது, பெருமாளுக்கு கிடைக்காததுன்ற எந்த ஒரு போகம், எந்த ஒரு வஸ்து எதுவுமே இல்லை. பெருமாள் சத்தியகாமன் சத்திய சங்கல்பம்னு ரெண்டு சொல்லி சொல்றாரு. அவர் எதை விரும்புகிறாரோ, இது சொல்ற இருக்கிறாரோ அது அவருக்கு தானா வந்து சேர்ந்திருக்கும். அவருடைய சங்கல்பமும் சத்தியமானது. நம்மளுடைய பாப விசேஷம் நம்ம விரும்புறதெல்லாம் நமக்கு கிடைக்காத போயிடும், இல்லை நாம விரும்புறதெல்லாம் நம்மளை விட்டும் போயிடும். இதெல்லாம் பாப்பத்தினால ஏற்படுறது. இந்த மாதிரி நிலைன்றது பெருமாளுக்கு கிடையவே கிடையாது. ஆகையால தான் ஆரம்பத்திலேயே சொல்ற நைவகி அவாப்பியம் அனவாப்தம் இஹாஸ்தி எஸ்ய. யார் ஒரு எம்பெருமானுக்கு இதுவரைக்கும் அனவாப்தம் அடையாததாக இனிமேல் தான் பெற வேண்டியதாக அவாப்பியமானது நைவா, எங்கேயும் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு வசுவே இல்லவே இல்லை. சரி, அப்படி இல்லாததோட மாத்திரமில்ல, பெருமாளிடத்துல ஒரு விசேஷமும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு, சத்தாபி யஸ்ய தவ வீக்ஷணதஹ ப்ரஜானம். அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைச்சதுனாக்க எல்லா சேதனர்களுக்கும் சத்தை அந்த இருப்புன்றது ஏற்படுது. அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் அடியாக தான் அந்த பிரஜைகளுக்கெல்லாம் சத்தையே சித்திக்கிறது. நாம் எல்லாரும் நாம மனுஷனா இருந்துருக்கோம், தேவனா இருந்துருக்கோம், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா நாம இருந்துருக்கிறது எல்லாமே எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலதான் ஏற்படும். தனக்குன்னு ஒன்றும் கிடையாது, அவர் பெற வேண்டியது ஒன்றும் கிடையாது. நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு அவருடைய கட்டாட்சத்தினால சத்தையே ஏற்படுத்தி கொடுக்கிறேன் பெருமாள். அவ்வளவு விசேஷமாக இருந்திருக்கிறார் எம்பெருமான். சம்பத் கிம் புனரிதோ நவதான்யமன்யம் மன்யே ஸ்வமேவ கலு மந்திரமிந்திராயாஹ. இந்திராயாஹ மந்திரம், பெரிய பிராட்டியாருக்கு மந்திரமாக இருப்பிடமாக இருந்திருக்கிறவர். பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி, மகாலட்சுமி செல்வத்துக்கு தேவதையாக சொல்லப்படுபவர். லோகத்துல எதெல்லாம் விசேஷமாக சொல்லப்படுகின்றனவோ அவை எல்லாமே பிராட்டியினுடைய சுரூபம் தான். பணம் மாத்திரம் இல்லை, அது புகழா இருக்கட்டும், கைங்கரியம் உள்பட எல்லாமே பிராட்டியினுடைய தான். எதேது விசேஷம்னு ஒண்ணு சொல்லி சொல்லிட்டு இருக்கோமோ அது எல்லாமே. அப்போ அந்த இந்திரா தான், மகாலட்சுமி தான் எல்லாத்துக்கும் எல்லா செல்வத்துக்கும் இருப்பிடமாக அவ இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு இருப்பிடமா இருந்துட்டு இருக்கிறது யாருன்னா சாட்சா ஸ்ரீபதன் ஞாசதன்யம் என்பதாக சொல்லி சொல்ற. இங்கதான் அனன்யா ராகவேணாகும் பாஸ்கரேண பிரபாயதா அப்படின்னு சொல்லி சொல்ற. இது ராமரும் சொல்றேன், சீதா பிராட்டியும் சொல்றேன், ரெண்டு பேரும் சொல்றேன். எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. சூரியனையும் சூரியனுடைய காந்தியையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி சீதையும் ராமனையும் பிரிக்க முடியாது அப்படின்றத சொல்லி சொல்றார். இது ரெண்டு பேரும் சொல்ற வார்த்தை. சரீர அளவுல ராவணம் தூக்கி போனா கூட மனசளவுல சீதையினுடைய உள்ளத்துல ராமர் தான் இருக்கே, ராமருடைய உள்ளத்துல சீதை தான் இருந்துட்டு இருக்க. ஆகையால இவ ரெண்டு பேரையுமே பிரிக்க முடியாது. இது பிரத்யட்சமான ஒரு விஷயம். இப்ப இந்த இடத்துல பார்க்கணும், பெருமாள் தனக்கு இருப்பிடமாக ஆனத பெரிய பிராட்டி உகப்பா எடுத்துக்கிறார்.
அகலகிலேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுறை மார்பா என்று சொல்ற. பெரிய பிராட்டி சொல்றானா, எனக்கு இந்த இடம் கிடைச்சட்டு, இனிமே ஒரு க்ஷணம் கூட ஒன்ன விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்றா பெரிய பிராட்டி. அகலகிலேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுறை மார்பான்னு. சரி, அவளுக்கு வேணா பெருமாள் திருமார்பில் ஏறி உட்காந்துருக்கிறது அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். தோல் மேல ஒருத்தர் ஏறி உட்காந்துருந்தான்னாக்க தோல் மேல ஏறி உட்காந்துருக்க அவளுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். தூக்குறவனுக்கு அது பலுவா தானே இருந்துருக்கும். சில சமயங்கள்ல நாம என்ன பண்ணுவோம், இந்த காஞ்சிபுரத்துல கருட தேவன் நடக்கும். கருட தேவன் நடந்தாக்கா ஒரே பெரிய கும்பல், வாசல்லாம் ஒரே கும்பலா இருந்துருக்கும். இந்த கும்பல்ல நாம வசரமா இருப்போம். ஆகையில நாம இங்கேருந்து பார்த்தோம்னா கோபுர வசதியில பெருமாள் ஆர்த்தி சேவையாகும். ஆற்றுல இருந்து வாசல்ல இருந்து சேவிச்சாலே சின்ன குழந்தையா இருந்துட்டு இருப்பான். அந்த குழந்தை வந்து அப்பா ஆர்த்தி சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி தின்னாக்கா அந்த குழந்தைய தோல்ல தூக்கிட்டு இருப்போம். அது பார்த்தோம்னாக்கா அந்த கோபுரவாச விடியில சேவைக்கோசரம் நாம நடுவில் நின்றுட்டு இருப்போம். அந்த வாசல்ல நடுவில் நின்றுட்டு இருப்போம் பெருமாள் சேவைக்கோசரம். இது எல்லாம் ஆயிட்ட அவருக்கு வீட்டெல்லாம் வெடியெல்லாம் விழுந்திருக்கும், எல்லாம் இருக்கும். பெருமாள் அந்த கோபுரவாச விடியில சேவையாகணும், அதுக்காக காத்துன்னு இருக்க வேண்டியதா இருக்கும். நிறைய நாள் காத்துன்னு இருக்கதா இருக்கும். ஆயிடுத்து ஆயிடுத்து ஆயிடுத்துன்னு நினைச்சுட்டே இருப்போம், அது ஆகாது. அந்த அஞ்சு மணின்னா அஞ்சு மணிக்கு தான் அது அந்த தேவை ஆகும் அதுக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு க்ஷணமும் அது ஒரு யுகமா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த பையனை வேற தள்ள தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும், தோல்ல தூக்கி வச்சுக்கான்னு இருக்கும். தோல்ல உட்காந்துட்டு இருக்கவனுக்கு வேணா அது போக்கியமா இருந்துட்டு இருக்கும், தூக்கிட்டு இருக்கவனுக்கு அது கஷ்டமா தானே இருக்கும். அப்படின்னா அந்த பெருமாள் சேவை வந்த உடனே தூக்குறதும் ஒரு கஷ்டமா இருக்காது, உட்காந்துட்டு இருக்கவனுக்கு அது கஷ்டமா, எல்லாமே பரம போக்கியமா தான் இருந்துட்டு இருக்கும். அது வாஸ்தவம். இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு சேவையை பண்ணி வைக்கிறமேன்ற ஒரு சந்தோஷத்தினால அந்த தூக்குறது ஒரு கட்டமாவே தெரியாது. இப்ப பெரிய பிராட்டியார் பெருமாளுடைய திருமார்பல எழுந்தருள் இருக்கிறதுனால அவள் சந்தோஷமா இருக்கா, ஒரு நிமிஷம் கூட போக மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டா. பெருமாள் எப்படி நினைக்கிறே தன் திருமார்பல உட்கானு இருக்கிறத அப்படின்னா, ஸ்ரீபதன்யாசன்யம் அந்த பெரிய பிராட்டியாருடைய திருவடி தம் மார்பல படுறத அதுவே பெரிய ஒரு பாக்கியமாக பெருமாள் நினைக்கிறேன். இதுதான் பரஸ்பரம். அந்த பிராட்டிக்கு பெருமாளிடத்துல இருக்கிறதுல ஒரு சந்தோஷம், பெருமாளுக்கு பிராட்டிய தம் மார்பல ஏற்றி அமர்விக்கிறதுல இதுல பெருமாளுக்கும் ஒரு சந்தோஷம். இப்படி ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். இதுதான் பாஸ்கரனுக்கும் பிரபைக்கும் இருக்க மாதிரி. இங்க சொல்லச்சே, மந்திரம் தொங் ஏவ கலு இந்திராயாக அப்படின்னு உலகத்தாருடைய திருஷ்டியில பாக்குறோம். செல்வ கொழிப்புன்றது பிராட்டியால தான் ஏற்படுறது. அந்த பிராட்டிக்கும் இருப்பிடமாக நீர் இருக்கேன்னாக்கா அப்போ உம்முடைய கட்டாட்சம் தானே எல்லாத்துக்கும் காரணம். பிராட்டியே உம்மதான் ஆசிரியிருக்கேன்னாக்கா அப்ப பெருமாளுடைய கட்டாட்சம் தானே எல்லாத்துக்குமே காரணமாக ஆறுது, சத்தைக்கு காரணமாக ஆறுது. தொமைவ கல சம்பத்து, இதனால் செல்வன்றது எங்க இருந்துருக்கு கிம்போனா, இது உம்மிடத்துல தான் இருந்துருக்கு, வேற எங்கேனா இருந்துருக்கா அப்படின்னா. செல்வம் இருக்கிறது ஒரு பெரிய பிரமாதம் இல்லை. எத்தனையோ பேர் செல்வந்தர்களாக இருந்துருக்கா. அப்படி செல்வந்தர்களாக இருக்கிறவா எல்லாரையும் எல்லாரும் எல்லாம் கொண்டாடுறதில்லை. அப்படி செல்வந்தர்களாக இருந்துருக்கிறவாள்ல யார் வதான்யகா வள்ளல்களாக இருக்காளோ அவளை தான் கொண்டாடுறோம் நாம்போ. அத்தான் சொல்ற வதன்யமன்யம் மன்னேன்ன, உம்மை காட்டிலும் வள்ளலாக அந்யம் நமன்யே வேற ஒருத்தரை நான் எண்ண மாட்டேன். அதுக்கு முக்கிய காரணம் தொமைவ கலு மந்திரம் இந்திராயாக, அந்த மகாலட்சுமிக்கு மந்திரமாக இருப்பிடமாக இருக்கிறவர் நேர்தானே அப்படின்னு சொல்லி சொல்ற. இது எல்லாம் ஆழ்வார் பாசுரத்திலேருந்து கொண்டு வந்ததுதான். ஆழ்வார் பாசுரத்துல சாய்க்கிற வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் வள்ளல் வதான்யகான்ற சப்தத்துக்கு கோதில் வள்ளல் அப்படின்னு சொல்ற. கோதுன்னா தோஷம், தோஷமில்லாத வள்ளலாக இருந்திருக்கிறவ என்றான். அது எல்லாருக்கும் கொடுக்குறான்னு கொடுக்கறதுல போய் தோஷம் என்ன இருக்க போறது, அவன் வள்ளலா தானே கொடுக்குறான் அப்படின்னா அதுல எதனா பட்சபாத்தம் பார்த்தான்னாக்க அது தோஷம்.
இல்ல எல்லாரும் ஒண்ணு வந்து என்ன 10 வாட்டி சேவி அப்பதான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்கா அது தோஷம். நிறைய வெசிப்பிட்டு இவனை எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் வெசிட்டு அப்புறம் ரூபா கொடுத்தான்னாக்கா அதுவும் தோஷம்தான். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாமல் பெருமாள் கொடுக்குறேதான். பெருமாளுடைய இந்த அம்சத்தை ஆழ்வார் சாதிக்கிறார். பற்பனாபனுயர் வர உயரும் பெருந்திரலோன் ஏற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் வெங்கட நெல் வெப்பன் விசும்போர் பிரான் எந்த தாமோதரனே. திருவாய்மொழியில ஒவ்வொரு தசகத்திலையும் 11 பாசுரம், 10 பாசுரங்கள் அந்த பகவத் அனுபவமாகவோ திவ்யதேச அனுபவமாகவோ பகவத் அனுபவமாகவோ இருந்துருக்கோம். 11வது பாசுரத்தில் பலஸ்ருதி இருந்துருக்கோம். ஆனால் இந்த பதிகம் 2வது பத்தில் 7வது பதிகம் இந்த பதிகத்தில் 13 பாசுரம் எம்பெருமானுடைய 12 திருநாமங்கள் அந்த திருநாமங்களுக்கு ஏற்றம், அதுக்கப்புறமா அந்த 13வதுல பலஸ்ருதி, இப்படி இதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. இதெல்லாம் சாதிக்கிற பெருமாள் நமக்கு என்ன பெருசா பண்ணிட்டே அப்படின்னு சொன்ன எம்பெருமான் பண்ணாதது ஒண்ணுமே கிடையாது. அந்த எம்பெருமானை அனுபவிக்கும்படியாக நம்மளை பண்ணிருக்காரு, அதுவே ஒரு பெரிய விசேஷம், ஒரு பாக்கிய விசேஷம். அந்த தேவப்பெருமாள் எழுந்திருக்கேர், ரங்கநாதன் எழுந்திருக்கேர், திருவேங்கல் உடையான் எழுந்திருக்கேர், அவரை நிச்சய நிச்சயம் சேவிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு இருக்குன்னாக்க இந்த பாக்கியத்தை கொடுத்தவர் யாரு? அந்த தேவப்பெருமாள் தான், அந்த ரங்கநாதன் தான், அந்த பெருமாள் தான், திருவேங்கல் உடையன் தானே. அதை காட்டிலும் வேற என்ன வேணும் பெருமாள் நமக்கு கொடுக்கறதுக்கு? அப்போ அந்த பரமோதாரனாக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான். எனக்கு பௌக்கியமாக அவர் இருந்திருக்கிற அவர் எனக்கே தன்னை தந்த என் அமுதம் என் கற்பகம் என் அமுதம்னு சொல்ற ஏற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பெருமாள் நம்ம விஷயத்துல அனுகிரகோன்முகனாக இருந்திருக்கு. நம்ம எங்கேயோ தேசாந்திரத்துல இருக்கும்படியாக பண்ணிட்டு வந்தா பண்ணா கூட இவனுக்கு ஒரு புத்தி பிரதானம் பண்ணி இந்த ஊர்ல தேசாந்திரம்ன்றது என்ன, அந்த ஊரை தவிர காஞ்சிபுரத்தை விட்டு வேற ஊர்ல வந்தா கூட சொல்றேன், இல்ல இந்த திவ்யதேசத்தை காட்டிலும் வெளியில இருக்கிற இடம் தேசாந்திரம்னு அமெரிக்கால தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, இல்ல அது சொல்றதுனாலையும் தப்பு இல்லை. அப்படி இருந்துட்டு இருக்கிறவாள் அவன் பக்கல்ல இருக்கும்படியாக, அவனுக்கு அருகில் இருக்கும்படியாக, அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக, அவனை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக, அவனை தினமும் சேவிக்கும்படியாக பண்ற இது ஒரு பெரிய விஷயம். அப்படி எனக்கு ஒரு சத்தைய அங்கீகாரம் பண்றேன். அப்படி இல்லாத, அதோட மாத்திரம் இல்லாத அவர் என்ன பண்ற, எனக்கு அதிநீத்தமாக இருந்திருக்கிற எனக்கு இந்த பெருமாள் தன்னையே கொடுத்துடுற. ஆகையால எனக்கே தன்னை தந்த கற்பகம், இது கற்பக விருட்சம் மாதிரி பெருமாள் இருந்திருக்கு எனக்கே. அசாதாரணமா அதோடு மாத்திர அதில் ரெண்டு விஷயம், எனக்கே தந்த அப்படின்னா இந்த பசங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம், ஏதனா ஒரு ஒர்க்கு ஒரு பென்சில் கொடுக்குறோம் இந்த ஸ்கூல்ல கொடுக்குறதே, இதை வச்சு இந்த பென்சில் வச்சு எழுதுறதுக்கு பென்சில் இல்லை பேனா இல்லை அப்படின்னு கேட்பேன். கேட்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பையனோ யாரனா ஒருத்தர் வந்து அந்த பென்சிலோ பேனாவோ கொடுத்தாக்க, அப்போ சாதாரணமாக இவன் என்ன நினைப்பான், அந்த பரீட்சை எழுதிட்டு இது கொடுத்துட்டு எழுதின பிற்பாடு கொடுக்கணும்னு அர்த்தம், இல்லை டிராயிங் போட்ட பிற்பாடு அந்த பென்சில் கொடுக்கணும்னு அர்த்தம். அந்த இன்னொருத்தன் உதாரமா இருக்கிற அந்த பையன், பரவாயில்ல எனக்கு ரெண்டு பேனா இருக்கு இந்த பேனா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அப்ப அந்த பையன் கேட்பான், எனக்கேவா கொடுத்துட்டா, எனக்கேவா கொடுத்துட்டா அப்படின்னு கேட்பான். அப்ப எனக்கே அப்படின்னு சொல்றது இருக்க, அந்த மாதிரி ஆழ்வா சொல்ற வார்த்தை
இந்த பெருமாள் எனக்கோசரமே எனக்காகவே தான் முழுஷா தன்னை கொடுத்துட்டேறான் பெருமாள். இதுதான் பெருமாளுடைய ஒரு வள்ளல் தன்மை. எனக்கு தன்னை தந்த கற்பகம் அந்த கற்பக விருட்சமாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கற்பக விருட்சமாக சொல்லிட்டேன்னு சொல்றது கற்பக விருட்சம் அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லி சொல்றோம். ஆனா கற்பக விருட்சத்துக்கும் பெருமாளுக்கும் வேற ஒரு வாசி இருக்கு, இதற்கும் வித்தியாசம் இருந்திருக்கு. தேவ பெருமாள் நான்கு புஜங்களோட சேவை சாய்க்கிறேன், பாரிஜாத விடபா அபிதோ யான்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலையும் அந்த பாரிஜாத்தனுடைய ஒரு ஸ்வரூபத்தை காண்பிக்கிற மாதிரி நான்கு வித புருடார்த்தங்களையும் கொடுப்பதற்கு ஏற்ப நான்கு திருக்கைகளோட தேவ பெருமாள் சேவை சாய்க்கிறேன்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றேன். ஆனா கூட இந்த இடத்துல கற்பகத்துக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்திருக்கு. கற்பகம் என்ன பண்ணோம்னா அது மரம் எங்க இருக்கோ அது கீழே போய் நின்றுண்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொன்னாதான் அது கொடுக்கும். அற்றிய அது உண்டு பண்ணாது, அதாவது இந்த கேட்கிறவனை உண்டு பண்ணாது. பெருமாள் என்ன பண்ணுவே, நமக்கு ஒரு புத்தியை கொடுத்து அவர் நம்மளை அர்த்தியாக ஆக்கிட்டு, முதல்ல கேட்ட பிற்பாடு தானே கொடுக்கறதுன்றது வரணும், அந்த கேட்கிற குணத்தை எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு கைவல்யம் வேணும்னு அந்த அர்த்தியை இவரே ஏற்பாடு பண்றேன். இதுதான் கற்பத்துக்கும் இதுக்கும் ஒரு விசேஷம். அவன் அபேட்சித்தத்தை கொடுக்கறதுன்றது ரெண்டு பேருக்கும் பொது, அவன் எதை விரும்புறானோ அதை கொடுக்கறதுன்றது கற்பகத்துக்கும் இருக்கு பெருமாளுக்கும் இருந்துருக்கு. ஆனா கற்பக விருட்சம் தன்னையே யாருக்கும் கொடுக்கல, அவன் அபேட்சித்ததுதான் கொடுக்கறது. ஆனா பெருமாள் என்ன பண்ற, தன்னையே கொடுத்துருக்கு, தன்னை கொடுக்கறது. இப்படி தன்னை கொடுக்கறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பெருமாளே பரம பௌக்கியமாக இருந்துருக்கேன். இப்ப எந்த வஸ்துவ நாம பிரார்த்திப்போம் பெருமாளிடத்துல, இது அனுபவத்துக்கு யோக்கியமாக பௌக்கியமாக இருக்கக்கூடிய வஸ்துவ தானே நாம பிரார்த்திப்போம். இப்ப பெருமாள் பரம பௌக்கியமாக இருக்கிறதுனால தன்னையே கொடுத்து விடுறாரு. இதுதான் கற்பகத்துக்கும் இதுக்கும் விசேஷம். இப்படி ஆழ்வார் சாதிச்சபடியாக எப்பரன் என்னையாக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்று கற்பக விருட்சத்தை சொல்ற மாதிரி பெருமாள் இந்த இடத்துல கொடுத்தவர். அதுதான் வதான்யா, வதான் என்ற சப்தத்தினால சொல்லப்படுகிறது, வள்ளல் என்பதனால சொல்லப்படுகிறது. ஆளந்தர் ஸ்தோத்திரத்துல சாய்கிற வசி வதான்யோ குணவான் ரஜஸ்வசிஹி மிருதுர்தயாளுஹ மதுரஸ்திரஸ்தம ஸ்ருதி க்ருதஜ்ஞஹ மதி ஸ்வபாவத சமஸ்த கல்யாண குணாமிருதோதீஹி. எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக எழுந்தொழு இருப்பவர் எம்பெருமான். அதெல்லாம் வதான்யா என்பது இரண்டாவதாக சொல்லி சொல்ற. பிரியமா தானசீலஸ்ட வதான்யா பரிகீர்த்திதா, வதான்யான்றதுக்கு டெஃபினிஷன் பிரியமா தானசீலஸ்ட பிறர் மனசு நோகாதபடி வார்த்தை பேசுறது இருக்க, அதே மாதிரி எல்லாரும் விரும்பும்படியாக பிரியத்தை சொல்றது இருக்க, அந்த பிரிய வாக்கு இருக்க, அப்படி யார் பிரிய வாக்கு உடையவளாக இருக்காளோ அவள்லாம் வதானியர். தானசீலஸ்ட தானம் பண்றது வள்ளலாக இருக்கிறது, இது ரெண்டும் தான் சொல்றதுன்னு. அத்திசு பிரியவாதித்வம்னு சுவாமி மங்கள் வியாக்கியானம் பண்றேன்.
பிரியவாதித்துவம்னாக்க யார் யாருந்தையோ சொல்றதுன்றது இல்ல, யார் தன்னை கேட்டு தன்னை அண்டி தன்னிடத்துல ஒரு ஒரு விஷயத்த அர்த்திக்கிறாளோ வேண்டுகிறாளோ அவளிடத்துல பிரியவாதித்துவம். அப்படியா இது ஒண்ணு ஒண்ணுண்ணா, உமக்காக தான் நான் வச்சிருக்கேன், நீர் வரலையே இவ்வளவு நாள் கேட்கலையே நினைச்சிருந்த, நீர் வந்துட்டே இருந்தாரோ அப்படின்னு கொடுத்து கொடுக்கணுமா, வந்துட்டே வாங்கி போறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா அதேயம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். உதாரா சர்வையே வைத்தே ஜாதி ஜானே சுவாத்மைவமே மதம்னு பெருமான் சொல்லி சொல்றேன். நான் பிரிய கொடையுள்ளெல்லாம் இருந்தாக்க வாங்கிக்கிறதுக்கு உத்தரவு வராது போயிட்டாங்க, என்னுடைய வள்ளல் தன்மைக்கு எங்கேருந்து வெளிப்பாடு வரப்போறது, என்னை யார் கொண்டாட போறா, நீங்கள்லாம் என்னிடந்து வாங்கிக்கிறவாளா இருக்கிறதுனால தான் நீங்க தான் உதாரால், நான் ஒன்றும் உதாரணம் இல்லைன்னு பெருமாள் சொல்லி சொல்றாராம். இப்படி சொல்றவா யார் இருக்காளோ அவாதான் பதான்யாள் அப்படின்னா. ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான்னு சொல்றது, அவர் ஒத்தராக இருந்து எத்தனையோ பேருக்கு எல்லாருடைய இஷ்டங்களையும் கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவர் அப்படின்னு சொல்லி சொல்ற. ரத்ன பர்வதம் ஆருஷ்ய யதா ரத்னம் நரோமுனே சத்வானு ரூப மாதத்தே தயா கிருஷ்ண கிருஷ்ணான் மனோரதான். ஒரு பெரிய ரத்ன பர்வதம் இருந்துருக்கு, இந்த மலையில போய் அப்படியே கூச்சி வச்சிருக்கு. அப்போ உன்னை பார்த்து சொல்றான், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் என்ன பண்ண முடியும், அவனுக்கு எது வேணுமோ அதை அவனால முடிஞ்சது எவ்வளவு சொல்ல முடியும், என்ன ரத்னம் இருக்கோ எல்லா ரத்னமும் இருக்கு, இதுல இருந்தாலும் அதுல இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுக்கி அவன் கூட போட்டு எடுத்து வரான். அந்த மாதிரி பெருமாளிடத்துல போனவனா தர்மார்த்த காம மோட்சம்ன்றது, நீங்க என்ன வேணும் கேக்குறியோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு பெருமாள் இருந்திருக்கு அவர் வதான்னு சொல்லி சொல்றேன். யதா கல்பத்ருமா சர்வம் பிராபியதே மனசே ஸ்திதம் ததா சம்பிராபியதே விஷ்ணுரபி ஸ்யாத் துர்லபம். கல்பவிருஷத்திலேருந்து என்னென்ன நாம என்ன ஆசைப்படுறோமோ எல்லாம் கிடைக்கும்னா ஐகமான பலத்தை தான் தலை கொடுக்க முடியும், மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஆனா பிரம்மாண்டத்துல வந்தமானாக்க மோட்சம் உட்பட எல்லா பலத்தையும் பெருமாள் கொடுக்குறேன். அப்போ இப்படிப்பட்ட பெருமாளை தவிர வேற யாரையானா வதான்யா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்பதான் ஆழ்வான் இங்க சாதிக்கிறார். மன்யேஸ்வமே வதான்யம் அந்யம் நமன்யே. ஆகையால பெருமாள் வதான்யன், எம்பெருமானுடைய ஒரு ஔதாரிய குணத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் அனுபவிச்சு நமக்கும் உணர்த்தரே. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஔதாரிய குணத்தினுடைய வெளிப்பாடு அதிநீக்கமாக இருந்திருக்கிற நம்ம விஷயத்திலையும் ஏற்பட்டு நமக்கு சகல புருஷார்த்தங்களையும் எம்பெருமான் அனுகிரகிக்கணும், அர்த்தித்வத்தையும் நமக்கு ஏற்படுத்தணும். அந்த பெருமாளையே நமக்கு எந்த ஒரு தேவை இருந்தாலும் பெருமாளையே ஆசிரியிக்கிறதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு, அந்த எண்ணத்தையும் அந்த பெருமாள் தான் ஏற்படுத்தணும். அப்படி அதை ஏற்படுத்தி நாம் பிரார்த்திக்கிறதையும் பெருமாள் தான் கொடுக்கணும், சகல பிரார்த்தனைகளையும் கொடுக்கணும்னு அந்த தேவ பெருமாள் திருவிழாவில் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். நைவக்கியமாப்பிய மனவாப்த மிகாஸ்திய சதாபிய தவ வீக்ஷணத பிரஜானாம் சம்பத்து கிம் பூனரிதோ நவதான்யமன்யம் மன்யே த்வமேவ கலு மந்திரமிந்திராயாஹ. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.